ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படினா வயலூர் போற ரோட்ல, திருச்சில வயலூர் போற ரோட்ல இந்த சிவா ஜீவ சமாதி இருக்கு. ஜீவ சமாதி அங்க தான் வந்திருக்கோம். திருச்சில மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஜீவ சமாதி இருக்கு. அதுல வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஜீவ சமாதி. ஜீவ சமாதினா உங்களுக்கு தெரியும், உயிரோட இருக்கையில அந்த அப்படியே வந்து இது பண்ணுவாங்க. ஆமா, சிவ சமாதி உங்களுக்கு பாத்தீங்கன்னு தெரியும். ஏ அழுவுறா, தூக்கடி அவளை அழுவுறா, தூக்கிட்டு வா, தூக்கிட்டு வா. ஸோ உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஜீவ சமாதி வீடியோலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம். ஏன்னா வந்து எதிர்த்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, வாணி சார் ரோடு இருக்கு, ரோடு இருக்கு, அங்கே என்ன இருக்கு, பணத்தை எரிப்பாங்கல்ல அந்த மாதிரி. இப்போ நாங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு வந்திருக்கோம். திருச்சியோட ஒரு ஹைடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹைடன் பிளேஸ்னா யா தெரியுமா, எஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, திருச்சியில வந்து ஒரு யாருக்குமே தெரியாத இடம். திருச்சி மாவட்டம் இருக்கு ரைட்டு, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஸோ அது மாதிரி நாங்கள் ஒரு ஹைடன் பிளேஸுக்கு வந்திருக்கோம். இனிமேல் நிஷா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கள் கூட வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். யார் யார் வந்திருக்கோம்னா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அவரு நான் தியா தர்ணி சங்க விளையாண்டுருக்கேன். யூடியூப்லயே வந்து ஃபர்ஸ்ட் ஜீவ சமாதியை வந்து ஜீவ சமாதியை வந்து வீடியோ எடுத்து போகிறது நம்ம சேனலில் தான். அது மட்டும் கிடையாது, இன்னும் 18 பிளேஸ் இருக்குது திருச்சிக்குள்ளே மட்டும் ஜீவ சமாதி. ஒவ்வொரு சித்தர் இருப்பாங்க, சித்தர்களோட ஜீவ சமாதின்னு ஒன்று நீங்கள் இதெல்லாம் நினச்சிக்காதீங்க. நாங்கள் செவியுணர்ந்த சுவாமிகள் ஜீவசமாதிக்கு வந்திருக்கோம். ஹைகோர்ட்டு கிட்ட இருக்கு, நீங்கள் மேல சிந்தாமணியில் இருக்கு, காவிரி ஆற்றுல இருக்கு, ப்ளஸ் ஓயாமாரி சுடுகாட்டில் இருக்கு, ப்ளஸ் இன்னும் தில்லை நகரில் இருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், திருச்சியில் ஏகப்பட்ட ஜீவ சமாதி இருக்கும். ஓகே, நம்ம இது ஃபுல்லாக பார்க்கலாம். இது ஏதோ ரீசெண்டாக வந்து ஏதோ நடந்திருக்கும் போல இருக்கு யானிசா. இங்கே வந்து ஏதோ எப்படின்னா, செத்தவங்களுக்கு வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. யாராவது வந்து இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு சாப்பாடுலாம் செஞ்சு போடுவேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பௌர்ணமி இங்கே வந்து விசேஷமாக இருக்கும். பௌர்ணமி என்னைக்குன்னா, கார்த்திகை நட்சத்திரம் அவங்க மேலே போட்டிருக்காங்க. என்னன்னா, பிரதி மாதம் கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதமும் வந்து இந்த ஊர் பேர் என்னன்னு சார், ஊர் பேர் வந்து திருச்சியில் நான் லொக்கேஷன் லிங்க் வேணா கொடுக்குறேன் அப்படி இல்லை, ஊர் பேரே வேணாம். நீங்கள் சோமரசம்பேட்டையிலேருந்து வயலூர் போகிற ரோட்டில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே சுடுகாடு இருக்கும். இது பணம் எரிக்கிற இடம், அதுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கும். இனிமேல் வந்து நிஷா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க எல்லாமே. கோயில் உள்ளே எப்படி இருக்கு, சித்தரோட ஜீவ சமாதி உயிரோட அவங்க ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம் என்ன நிஷா. ஆமாம், இவளுக்கு இந்த பூமுடி இறக்கவும் முடிய பாருங்க, அந்த வெடியை பார்க்கலாம் பாருங்க. மேலே வந்து தியாவை எல்லாம் இந்த ஜீவ சமாதிக்கு கூப்பிட்டு வர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் தியா பெரிய பிள்ளையாகி தான் தெரியும். என்ன நீ சார், முத்தா கொடுத்துரு அப்பாவுக்கு. ஓச்சா, ஓகே, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், நிஷா வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ கோயிலோட கோயில் இல்லை சீவ ஜமாதியோட இடத்துல தான் நிற்கிறேன். அது ஃபர்ஸ்ட் படியில தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரளிப்பூ செடி இருக்கு, செடி நிறைய இருக்குங்க, நல்லா பராமரிக்கிறாங்க. நிஷா ஃபுல்லா இந்த பந்தல்லாம் போடல. இப்ப ரீசனா வந்து இப்ப ஏதோ விசேஷம் நடந்திருக்கு. 3 நாளைக்கு முன்னாடிதான் வந்து பௌர்ணமி போல, பௌர்ணமி அமாவாசை, நேத்து தாண்டி அமாவாசை, நேத்து அப்பதான் விசேஷம் நடந்திருக்கு. அதுதான் வந்து பந்தல் வாழை தோரணம் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி, உள்ள போய் பாக்கலாம் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு. உள்ள போறதுக்கு முன்னாடி வெளியில காமிச்சிரு, வெளிய போர்ட பாருங்க, போர்ட்ல என்னென்ன போர்ட பாருங்க. நண்பர்களே, இவங்க தான் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. செவியுணர்ந்த சுவாமிகள் இவங்களும் பாத்துக்கோங்க, அருள்வழி சித்தர், இவங்களும் சித்தர் தான் சொல்லு நிசா. தரணிசுக்கெல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட் பிளேஸ், தியாவுக்கும். சரி, அப்படியே கோயில் எல்லாம் காமிக்கிறியா, இங்க பாருங்க வாசப்படியில் என்ன இருக்குன்னு.
ஆமா எங்களோட பேக் என்னோட பேக் அவரோட பேக் எல்லாம் இதெல்லாம் திருச்சியில ஒரு ரகசியமான இடம்ங்க இதெல்லாம் யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது சித்தரோட ஜீவ சமாதி அப்படிங்கிறது திருச்சியில மொத்தம் நிறைய ஜீவ சமாதி இருக்கு உங்களுக்கு என்னந்த ஜீவ சமாதி எல்லாம் போணும் அப்படினு கமெண்ட் பண்ணுங்க போலாமா என்ன நீ சார் நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க இங்க என்னடா என்னடா விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லு நல்லா பாத்துக்கோங்க நிஷா கிட்ட கண்ணுல அங்க என்ன பேசு இங்கல வந்து அவங்களே வந்து ஜீவ சமாதி பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு நேர் ஆப்போசிட்லயே அவங்களோட மனைவிய வச்சிருக்காங்க இது வந்து ஜீவ சமாதி அந்த செவியுன வந்த சுவாமிகள் அவங்க ஜீவ சமாதி அதுக்கு எழுத்தாப்லயே வந்து அவங்களுக்கு ஒரு மண்டபம் கட்டி அவங்க மனைவிக்கு நிஷா இது வந்து அவங்களோட மனைவியோட ஜீவ சமாதி இருக்கு இங்க சூப்பர் சூப்பர் நிஷா சூப்பர் எக்ஸ்பிளைன் ஜீவ சமாதி இது அவங்க மனைவியோடது ஆனா பொண்டாட்டிக்கு மட்டும் பெருசா கட்டிருக்காங்க புருஷனுக்கு மட்டும் இப்படி தரையில போட்டுருக்காங்க ஏன் சொல்ல ஷாஜகானுக்கு வந்து ஷாஜகானுக்கு சின்னதா இருக்கும் அவங்களோட ராஜமகல்ல பாத்தீங்கன்னா ஆனா மும்தாஜுக்கு வந்து பெரிய தாஜ்மஹால் உனக்கா உனக்கு நான் வேணா புடவை கட்டிக்கிறேன் ஓகே ஓகே ஜஸ்ட் ஃபன் பாத்தீங்கன்னா அந்த இதா நான் ஃபுல்லா காமிச்சிரோமா இதாங்க ஜீவ சமாதியோட ஃபுல் அந்த கட்டட மாதிரி கட்டி இந்த ஜீவ சமாதி கேட்டாப்ல வச்சிருக்காங்க போட்டி இருக்காங்க நாங்க கிட்ட காமிக்கிறோம் சாமியா காமிச்சறலமா ஜீவ ஏத்தறது அந்த இது இருக்கு இதாங்க ஜீவ சமாதி வந்து சிவலிங்கம் இருக்காரு ஏ சிவலிங்கம் இல்ல இது பேர் என்னது அங்க எங்க இதா ஏ ஜீவ சமாதி வச்சாலே சிவலிங்கம் தான் வைப்பாங்க சரியா मणि नेरमों துரக்கவும் கூடாது ஏனா தரந்த காத்து இத வந்து பராமரிக்கிற ஒரு ஒருத்தர் வந்து தான் ஆயில எண்ணெய் எல்லாம் ஊத்தி நல்லா சாயங்காலமும் காலையிலும் வந்து அணையாம வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு இப்போ அவங்க இல்ல எங்க வெளிய போயிட்டாங்க நாங்க வந்து டோ அதுக்குலயும் அதுல அவன் பைப் எல்லாம் சொல்ல பம்பு செட் இல்ல பைப் பைப்பா தர்னிஸ் போதுமா தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது சரியா தமிழ்நாட்டுல தண்ணியே கிடைக்கல சரி நிஷா இதெல்லாம் மரம் எல்லாம் சொல்லுவா जीव समाधि இது எதுனா பக்கத்துல ஒரு போர்டு போட்டுருந்துச்சுல ராமலிங்க ராமலிங்க அவங்க அந்த சித்தரோட ஜீவ சமாதி இது அம்மா அடிக்கிறானே அம்மா அடிக்கிறானே அம்மா அடிக்கவலாம் அடிக்காது அதே மாதிரி இதெல்லாம் வச்சிருக்காங்க யாரும் வந்து பார்க்கணும்னா வாங்க இதுல வந்து எப்பவுமே ஜீவ சமாதியில துளசி இல இருக்கும் என்ன எனக்கு தெரியாது இல்ல துளசி இல இருக்கும் அவங்களோட இது இருக்கும் இது வந்து இப்பதான் ரீசன்ட்டா வந்து அதுக்கு வாழைப்பழம் இருக்கு வாழைப்பழம் இருக்கு ஏனா வேணா அட போடி உனக்கு என்னடி தெரியும் அதுக்காக தான் வந்து வாழம் தோரண எல்லாம் கட்டி இருக்காங்க போல இந்த இவங்களை இது பண்றதுக்காக சரி வாங்க பின்னாடி போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அங்கட்டெல்லாம் தென்ன மரம்லாம் இருக்கு இங்க பாத்தீங்களா இங்க ஒரு தென்ன மரம் லைனா தென்ன மரம் இருக்கு வேப்ப மரம் மாமரம் தர்ணி இங்க வாடிடுங்க வாடாதங்க கண்டிப்பா எல்லாரும் இந்த ஜீவ சமாதிக்கு வாங்க ஏன்னா ஒருத்தவங்க உயிரோட இருக்கையில அப்படியே ஜீவ சமாதி அப்படிங்கிறது என்ன நிசா இந்த தப்பலாம் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னு சொல்லு வாழைத்தோப்பு வாழைத்தேரு பாருங்க இங்க வந்து பெரிய வாழைத்தோப்பு ஒன்னு இருக்கு இங்க அது என்ன மரம் சொல்லு அதுவா மரவள்ளி கிழங்கு ஐயே மரவள்ளி கிழங்குடி இல்ல அட மரவள்ளி கிழங்குடியாது இல்ல அது மரவள்ளி கிழங்கு இங்க வா கிட்டக்கு வா அவங்க கமெண்ட் பண்ணுங்க மரவள்ளி கிழங்கு நான் கிட்டக்கு காமிக்கறோம் இது என்ன இலை என்ன இதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இது அது வந்து விளக்கெண்ணெய் செடி இது அந்த கொட்டை வருதுல அது ஆமணக்கு கொட்டை எனக்கு நல்லா தெரியும் அந்த கொட்டை காஞ்சிச்சுனா அதில இருந்து ஆமணக்கு எடுப்பாங்க அதை அரைச்சு தான் எண்ணெய் எடுப்பாங்க என் வீட்டுக்கார் போய் சொல்றாரு கொட்டையா
போய் போய் வா சரி வாடி தாங்க வாடி தாங்க இந்த கோயில் இப்டி தாங்க ফুল வியூ பாருங்க அப்பா ஆ வாடி தாங்க அது மேலே இருக்குது கொட்டை வந்து ஆமணக்கு கொட்டை அந்த இலைதான் இது ஆனா அது என்னன்னு சொல்லு என்ன மரம்னு தெரியல எனக்கு அது என்னன்னு சொல்லு இது மாமரம் பாருங்க மாமரம் இருக்கு வாழைத்தோப்பு இருக்கு कणमणी पड़ाणी पड़ा वाले तार वाले सरिया वीडियो दियामा सामी कूड़ूंग केल निशा எல்லா சித்தரோட ஜீவ மாதிரி ஜீவ சமாதிக்கலாம் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க போயிருந்தீங்க அப்படினா திருச்சில ஒரு 18 இடம் இருக்கு 18 இடம் எல்லாம் நான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்கேன் அப்படிங்கறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இல்ல எடுத்து வீடியோ வேற ஏதும் வீடியோ போடணும்னு கேட்டுக்கோ இன்னும் வந்து திருச்சில என்னென்ன vlogலாம் போடலாம் அப்படிங்கறத சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் நிறைய வீடியோல கேக்குறது உங்ககிட்ட இதுதான் என்ன vlog உங்களுக்கு வேணும்னு எனக்கு தெரியாது இல்லையா அதனால உங்களுக்கு என்ன vlog வேணுமோ கண்டிப்பா அத நீங்க சாய்ஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்க கண்டிப்பா போடலாம் நம்ம வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கானு கேட்டுக்கோ எங்க வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்காமையா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஓகே வீடியோ எல்லாம் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் உங்களுக்கு நல்ல நல்ல vlog தான் எங்கனால முடிஞ்ச நல்ல நல்ல vlog தான் உங்களுக்கு குடுக்குறோம் தெரியாத பிளேஸ் திருச்சில யாருக்குமே தெரியாது கண்டிப்பா இன்னும் நல்ல vlog தான் கொடுப்போம் இந்த சித்தரோட சமாதி யாருக்குமே தெரியாது அதுவும் சமாதி கிடையாது நிசா இது ஜீவ சமாதி धरणी வாடா சாமி கும்பிடுறா அவனுக்கு தண்ணி பைப்னா போடு சாமி வாடா ஆ வெரி குட் சாமி கும்பிடு சாமி கிட்ட கால்ல கும்பிட்டுகுளு 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 தியாவுக்கு கும்பிட்டுகுளு ஓய் நிசா ஆ வெரி குட் சூப்பர் தர்னிஸ் கும்பிட்டுகுளுமா தர்னிஸ் கும்பிட்டுகுளு அம்மா கும்பிட்டுகுளு ஆ தியா நிசா மூணு பேரும் கும்பிட்டுகுளுங்க ஆ எந்திரி சரி அப்பா நானா அப்பாவா கும்பல் பிடிச்சிரேன் அப்பா வந்து யார் கால்ல கும்பிடுறானோ நம்ம சப்ஸ்கிரைபர் கால்ல தான் கும்பிடுவாங்க போங்க ஏய் தொட கூடாது அதெல்லாம் கால வச்சு நீ மிதிக்கலாம் உனக்கு தாத்தா தான அவரு நீ எல்லாம் மீச்சா கோச்சிக்க மாட்டாரு ஆ நிசா எனக்கு பூசி விட்டா இவதி பூசி விட்டா பாத்துக்கோங்க மக்களே இது மாதிரி நிஷாவுக்கு நானும் ஒரு தாஜ்மஹால் மாதிரி நான் கட்டுவேன் கட்டுவேனா முன்னடியே கட்டி வச்சிரணும் யானிசா ஏ என்ன முன்னடியே தள்ளி தள்ளி விட்டுறியா உன்னையா தள்ளி ஓடுற ஓகே சரி இந்த வாழைப்பழம் சுத்தி பாப்பமா வாங்க நாங்க எப்படி வந்தோம் அப்படிங்க வாழைப்பழம் வா எடுத்து டேய் ஏய் வேணா அது கடிச்சு வச்சிருக்க அனில் அனில் கடிச்சு வச்சிருக்க வேற ஒண்ணு இல்ல அனில் கடிச்சா என்னடி அனில் கடிச்ச பழம் தாண்டி டேஸ்டா இருக்கும் சரி நிசா அப்ப வீடியோ எடுப்பா அந்த இடத்துல அவங்க மனைவிக்கு வந்து என்ன வச்சிருக்காங்க அப்படினா வந்து தாமரை பூவும் ரோஸும் வச்சிருக்காங்க ரோஜா பூ தாமரை பூ வாங்கிட்டு வந்து சாமி கும்பிடுங்க இங்க மற்றபடி இது வந்து ஒரு ரிலிஜியன் சம்பந்தப்பட்ட வீடியோ கிடையாது நாங்க வந்தா செம ஜாலியா இருக்கு செம என்ஜாயா இருக்கு திருச்சிக்குள்ள யாராவது வந்தீங்கன்னா தாராளமா எல்லாரும் வாங்க யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க செம என்ஜாயா இருக்கும் பழனிக்குள்ள போயில கூட எங்கெல்லாம் ரிலிஜியன் சம்பந்தப்பட்டு உள்ள வர கூடாது அப்படினு சொல்லி இருந்தாங்க சைக்கிள் வளாக்ல அந்த மாதிரிலாம் கிடையாது செம என்ஜாய் பண்ணலாம் இங்க நிறைய விஷயங்கள்லாம் எழுதிருக்காங்க அந்த அவங்க இத பத்தி அவங்க கோயில பத்தி அதெல்லாம் நிறைய விஷயங்கள் எழுதிருந்தாங்க இங்க பாருங்க தியா பாப்பா துண்ணூரை வாயில தின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானு சொப்பு சொப்பு கொட்டிட்டு இருக்கா ஓகே கொரோனா டயத்துல வந்து நிறைய பேர் போன வீடியோல கமெண்ட் பண்ணிருந்தீங்க என்னன்னு பாப்பாக்கு முத்தம் குடுக்குற தர்னிஸ்க்கு முத்தம் குடுக்குற அப்படி கமெண்ட் பண்ணிருந்தீங்க இப்போதான் அவங்க வந்து இப்ப எங்க வெளிய போறது இல்ல ஃபேமிலியோட வீட்டுக்குள்ள தான் இருக்கோம் ஃபேமிலியோட வரோம் அது ஒரு பாதுகாப்பு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க நீங்களே கமெண்ட் பண்ணுங்க உங்க புள்ளைக்கு கொரோனா வந்திருச்சுனா அப்படியே முத்தம் கொடுக்க மாட்டீங்களா என்னோட பேக்ல வந்து சானிடைசர் மாஸ்க் கண்டிப்பா இருக்கும் நான் வந்து வெளிய போறேன் அப்படினா இத வந்து கண்டிப்பா நான் வந்து வெளிய போனாலும் போனாலும் நான் என்னோட பேக்ல தான் சேஃப்டியா வச்சிப்பேன் கொஞ்சம் பகல் டைம்ல வாங்க நைட் டைம்ல ஈவினிங் டைம்ல வராதீங்க இங்க ஏனா வந்து சுடுகாடு எல்லாம் இருக்குல்ல அந்த
பொணத்தை எரிக்கிற இடம்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் வரணும். நானே வந்து ஆனா செம்ம பிளேஸ், ஒரு திருச்சியில ஒரு ஹைடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். திருச்சியில என்னமா நடக்க ஆரம்பிச்சாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அவளை கீழே விட்டு நடக்கிறத காட்டுவோம். நடக்கிறது கம்பமா பாரு, நடக்கிறத அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நடக்கிறத பாரு. ஏய் இப்ப பேக் கேமரா ஆன் பண்ணி காமிடி. அவங்க அண்ணன் கிட்ட இருந்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுறாங்க. வாப்பா படகு நடக்கிறா பாத்தீங்களா பாப்பா? இப்ப முட்டி போட்ட வீடியோ பாருங்க. பாக்காதவங்க நம்ம சேனல்ல இருக்கு பாப்பா முட்டி போட்ட வீடியோ. சரி விடுங்க, நடக்க எந்த அவளை நிக்க விடுங்களேன். தியா அம்மா கிட்ட வந்தா, அம்மா கிட்ட வா. இந்த தியா ரெண்டுகள் ரெண்டு சொத்தா? இதெல்லாம் என் சொத்தா? இதெல்லாம் வந்து உயிர். அம்மாவும் அப்பாவும் உயிர். சரி இங்க ரெண்டு பேர்ல நான் ஒன்னு கேக்குறேன். எல்லாத்துக்கும் க்வெஸ்சன் இருக்கும். உங்களுக்கு தர்ணேஷ் பிடிக்குமா தியா பிடிக்குமா? எனக்கு நிஷா பிடிக்கும். நான் ரெண்டு பேத்த கேட்டேன், அதுல ரெண்டு பேத்த தான் நீங்க சூஸ் பண்ணி சொல்லணும். சரி ரெண்டு கண்ணுல எது பிடிக்கும்? சரி இந்த இதுக்கு நான் ரீசன் சொல்றேன். உங்களுக்கு ரெண்டு கண்ணு சொல்ல போய் சொல்ல. தர்ணிஷா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, நான் சொல்லிட்டேன். அப்பப்ப அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, தியா வந்து அடுத்தவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறவ, தர்ணிஷ் தான் நம்மள நல்லா பாத்துக்கிறான். ஓகே பின்னாடி இருக்க போர்டு பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அதோட பேர் பாத்தீங்க, பாத்துக்கோங்க. இப்ப ரெண்டாவதா ஒரு இது வந்து சமாதி காட்டணும் இல்லையா, அந்த இதுதான் இந்த போர்டு. அது வந்து முன்னாடியே ஒன்னு காட்டின போர்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மொத்த திருச்சியில வந்து 18 ஜீவ சமாதிகள் இருக்கு. அங்க வீடியோ எடுக்கலாமா எடுத்து போடலாமா அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ எல்லாம் வேணும் அப்படிங்கறத எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே பை பை. பைக் எங்க நிக்குது? பை ஸ்கூட்டி. நம்ம ஸ்கூட்டி அங்க இருக்கு. தலைவா வாத்தலைவா வாத்தலைவா வாத்தலை வாத்தலை வேணா பேக் எல்லாம் யார் எடுக்கிறது? வா எடு எடு எடு. ரணி உன் பேக்க நீ எடுத்துக்க, எல்லாம் எடுங்க. உன் பேக் எடுத்துட்டு அம்மா பேக்கு நடங்க. ஏரோப்ளைன்ல போறியா? ஆமாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நல்ல சாமி கும்பிட்டோம். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். ஃபுல்லாக வாழைத்தோப்பு அங்கிட்ட இங்கிட்டு நல்ல செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்லிட்டோம். வீடியோட எண்டு இது. பைக்கில் தான் வந்தோம், பைக்கில் தான் வந்தோம், கிளம்பியாச்சு. தர்ணேஷ் ஆமாம் வீடு பக்கத்தில் தான், ஒரு 2-3 கிலோமீட்டர் தான், அவ்வளோதான் வரும். ஸோ திருச்சி யாராவது வந்தீங்க, திருச்சியில் இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள், நாங்கள் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வர்றோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். தியாமா பாய் சொல்லிடு, பாய் சொல்லுமா. தியா இப்படிதான் காட்டுவாங்க. பாய் சொல்லு, தர்ணேஷ் பாய் சொல்லுவான். தர்ணேஷ் பாய் சொல்லுமா, சப்ஸ்கிரைப் பண்ணு. வெக்கம் வந்துருச்சு அவருக்கு. ஓகே நாங்கள் கிளம்புறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு என்ன வீடியோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெருப்பு மாதிரி நாளைக்கு வீடியோ வரும். என்ன நீ சார் மலைக்கோட்டை தான் போகலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், போகவே முடியல. நாளைக்கு மேபி மலைக்கோட்டை அடிச்சு விட்டுருவோமா? மலைக்கோட்டை வெடியை நாளைக்கு அடிச்சு விட்டுறேங்க. அவ கோவத்துல இருக்க ஐஸ்கிரீம் வாங்கி தரலையா? அப்படிலாம் இல்ல, அவர் சொல்லுவாரு ஆனா செய்ய மாட்டாரு. சொல்லுவாரு போன உடனே கிளம்பு நிஷா, காலைல கிளம்பு நிஷா, வீடியோ எடுக்க போவோம்னு சொல்லுவாரு. நான் சீக்கிரம் கிளம்பிடுவேன், அப்புறம் பார்த்தா அவரு கரண்ட் விடுத்து வேணா வேணா அதை வேற ஏதாவது வீடியோ எடுத்து போவேன் அப்புறமா சொல்றேன் அப்படிம்பாரு. இதெல்லாம் குறை கேட்டு வச்சுக்கோங்க. ஓகே போமா. ஆமா நிஜமா தான். சரி போமா. ஐயாமா பாய். மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போடுங்க, எல்லாம் மாஸ்க் போடுங்க. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வா. ஓகே பாய். வாங்கி தரேன்டா ஐஸ்கிரீம். எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.